லைட் கலர்னா லைட் கலர் பக்கத்துலேயே வைக்கணும். இப்போ லைட் கலர் வைக்கிறேன்னா பக்கத்தில் டார்க் கலர் வச்சுருந்தோம் இந்த கலர் எடுக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே போகணும், டார்க்லேருந்து லைட்லேருந்து அப்படியே டார்க் பண்ணணும். லைட் கலருமே டார்க் கலர் டேரக்டாக நீங்கள் எப்பவுமே லைட் டார்க் கலர் போடுறது லேயர் லேயராக தான் இருக்கணும். அதே போல் கலர் மேலே அதே கலர் மேலே கலர் தூக்கி வைக்கிறது, கலர் வைக்கணும்னா ஒரு கலர் வைக்கணும்னா அது மேலே இன்னொரு கலர் தூக்கி உபயோகிக்கூடாது. லைட் டார்க் லைட் எப்படி இருக்குங்களா, மரம் அப்படின்னா மரத்தில் மேலே லைட் கலர் இருக்கும், அடியில் டார்க் கலர் இருக்கும். இப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு லைட் கலர் இருக்குது நல்லா தனியாக இருக்குது, இல்லை அதோட ஷேப் எப்படி இருக்குன்னு அப்ளை பண்ணுங்க. அந்த கிளப்பி கூட பார்த்தீங்கன்னா டாப்பில் மட்டும் எல்லாம் வைக்கணும், இந்த கீழே வந்து எல்லாம் வைக்கணும், இங்கெல்லாம் வரும் டாப்பில் இந்த லைட்டில் பிச்சு வரும் எல்லாம் வரும் எண்பனா வரலாம் அது பிச்சு வரும். லாங் சைட் போக போக லாங்கில் போகிறதுனா இது இருபது மணி நேரம் பண்ண முடியும். இன்னும் தப்பில் போனால் ரொம்ப தண்ணியாக வச்சுக்கோங்க, தெரியுதா ப்ளஸ் போகிறது டெஃப்ட் தெரியுதா விசிஸ் தெரியுதா. எந்த அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறியோ அந்த அளவுக்கு டெப்த்து போயிட்டே இருக்கும். அதே போல் ஃபோர் கிரவுண்டில் இருக்க ஆப்ஜெக்ட் மட்டும் நீ டீடைல் பண்ணால் போதும், பேக்ரவுண்டில் இருக்க ஆப்ஜெக்ட்னா நீ டெப்த்தில் ஒரு பில்டிங்கே இருக்குன்னா தண்ணி லாங் டிஸ்டன்ஸ் போக போக பேக்ரவுண்ட் எல்லாமே ப்ளூ கலர் தான் மாறும், ப்ளூ அந்த வயலட்டு அல்லது எல்லோ இந்த மாதிரி கலர் மட்டும் போகும். அந்த ரெண்டு கலர் மட்டும் மூணு நாலு கலர் மட்டும் எடுத்துக்கலாம் போகுது, யார் டெப்த்து போக போக மூணு மூணு கலர்லாம் அப்படி எப்படின்னா ஒரு கலர் எடுத்துக்கணும்னா இந்த க்ரீன் கலர் எடுக்கணும்னா க்ரீன்லேயே டார்க் லைட்டு அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாகவே ஒரு க்ரீன் கலர் மட்டும் தான் இருக்கும். அதே போல் ரெட்டு இருக்குன்னா ரெண்டு ஃபுல்லாக நம்ம ஒரே கலர் தான் இருக்கும், இதை மூணாம் கலரு இந்த பேக்ரவுண்ட் டெப்த்து நீங்கள் டிஃபரன்ஸ் பார்க்கணும்.